ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா, ஒரு ஹை டென்ஷன் பில், அதாவது ஹெச்டி பில்ல நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, அதாவது இபி பில் வந்த பிறகு அதை கரெக்டா இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணோம் இல்லையா. அப்போ ஒவ்வொன்றும் ஒர்க் அவுட் கரெக்டா பண்ணிருக்காங்களா, எது எதெல்லாம் செக் பண்ணணும், அதை ஒர்க் அவுட் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம், ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஒரு கம்பெனியோட ஹெச்டி பில், அவங்க டேரிஃப் பார்த்தீங்கன்னா 1 இயர், இண்டஸ்ட்ரி வந்து 1 இயர் டேரிஃப்ல பில் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா டாப்ல வந்து இது வந்து லாஸ்ட் இயரோட பில்லு, ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் இயர் என்னும் போது இந்த வருஷம் அதாவது ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எனர்ஜி சார்ஜஸும் டிமாண்ட் சார்ஜஸும் வந்து அதிகமாக்கி இருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் கன்சம்ப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6.35 இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு 6.90 இருக்கு பெர் யூனிட் சார்ஜஸ். அதே மாதிரி டிமாண்ட் சார்ஜஸ் இருக்கு இல்லையா, அங்கே கீழே 350 kVA பெரிய, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து 562 பெர் கேவியை வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ இது மட்டும் மாறி இருக்கு, மீதெல்லாம் வந்து சாம்பிள், ஜஸ்ட் சாம்பிள் ஒர்க் அவுட் இந்த பில் எங்கிட்ட இருந்ததால நான் உங்களுக்கு இதை வந்து காமிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாப்லேருந்து என்ன பார்ப்பீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு மார்ச் எந்த மந்த்னு செக் பண்ணீங்க, கரெக்டாக அந்த மந்த்துக்கு தான் பில் பண்ணியிருக்காங்களா, ஏன்னா சில டைம்ல அது கூட யாராவது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி டூவில் வந்து கரெக்டாக எந்த கம்பெனி பேரில் பில் எஸ்டி கனெக்ஷன் எடுத்துருக்காங்களோ அது வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. அப்புறம் டாப் ரைட்டில் சர்வீஸ் நம்பர் இருக்கும், பில் நம்பர் இருக்கும், அப்புறம் டேட் ஆஃப் பில் அந்த மந்த்துக்கு தானான் கன்ஃபார்ம் பண்ணீங்க, அப்புறம் டியூ டேட் என்னைக்குள்ளே பில் கட்டி இபி பில் கட்டணும், அது ரொம்ப முக்கியம், அது அது வந்து எக்ஸிட் ஆகக்கூடாது, ஆச்சுன்னா பெனால்ட்டி வரும். அப்புறம் டேரிஃப் 1 இயர் வேண்டது, நம்ம எந்த டேரிஃபில் பில் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு தெரியறதுக்காக அதுவும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு பர்மிட்டட் டிமாண்ட் இருக்குது, ஓகேங்களா. ஸோ பர்மிட்டட் எம்டி எவ்வளோ, மேக்ஸிமம் டிமாண்ட் வந்து இவ்வளோ தான், சாங்ஷன் டிமாண்டில் எவ்வளோ பர்மிட் பண்ணியிருக்காங்க, இதுக்கு மேலே போகக்கூடாது, ஓகேங்களா. அதுக்கு மேலே போச்சுன்னா பெனால்ட்டி வரும், அதுதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதையும் பார்த்துங்க, 280 kVA இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புதுசாக சேர்றீங்கன்னா கம்பெனியில் எவ்வளோ பெர்மிட்டட் டிமாண்ட் இருக்குது, ஓகேங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை. என்ன சார்ஜஸ் இருக்குது, அதாவது பில்லிங் வந்து டெய்லி நீங்கள் ரீடிங் எடுப்பீங்க, ஸோ அந்த ரீடிங்கும் டெய்லி நோட் பண்ணி வரணும், ஓகேங்களா. ஸோ பீக் அவர் டிமாண்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ எனர்ஜி சார்ஜஸ் அதுக்கேற்ற மாதிரி பீக் அவரில் எவ்வளோலாம் வந்து அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா எனர்ஜி சார்ஜஸ் வரும், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பில்லுக்கு நம்ம வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கன்சம்ஷன், இது வந்து நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து 6.35 பெர் யூனிட்னு இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ 6.90 பெர் யூனிட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ கன்சம்ஷன் அப்படின்றது இங்கே இருக்குது. நீங்கள் வந்து டெய்லி உங்கள் ரீடிங் எடுப்பீங்களா, உங்கள் மீட்டரில் இபி மீட்ரு ஒரு பக்கம் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம சைடு வந்து கம்பெனிக்கு இன்கமிங் இன்கமரில் இருக்கிற அந்த இபி மீட்டரில் நம்ம ரீடிங் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து எவ்வளோ கன்சியூம் ஆகிருக்குன்னு ஈஸியாக நம்மளே வந்து இபி ரீடிங் எடுக்கும்போது நம்ம சைடு ஒரு ரீடிங் எடுத்துட்டு ஃபைனல் ரீடிங் எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்களோ அது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் பார்த்தா இந்த யூனிட் வருதான்னு தெரிஞ்சிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் தனியாக உங்களுக்கு ஒர்க் அவுட் இருக்குது அடுத்தடுத்த ஷீட்டில், அதையும் நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து இண்டஸ்ட்ரியல் கன்சம்ஷன் நம்ம பார்த்துட்டோம். ஸோ யூனிட் இன்ட்டு கன்சம்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்துருப்போகுது, ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பீக் அவர் கன்சம்ஷன். இந்த பீக் அவர் கன்சம்ஷன்ன்றது பார்த்தீங்கன்னா மொத்தம் இபியில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்லாட் இருக்குங்க ரீடிங், C1, C2, C3, C4, C5, ஓகேங்களா. இந்த 5 ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா C1 ஸ்லாட் வந்து 6 AM to 10 AM அது வந்து பீக் அவர். அதே மாதிரி ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா 6 PM to 10 PM மார்னிங் 2, ஈவினிங், ஓகேங்களா. இந்த 2 டைமிங் 2 ஸ்லாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ கன்சியூம் ஆயிருக்கோ அந்த கன்சியூம் தான் இங்கே வந்து 26865 ஆயிருக்கு, ஓகேங்களா, அந்த கன்சம்ஷன் தான். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் 25% சார்ஜ் பண்ணுவாங்க, அதாவது யூனிட் சார்ஜில் அடிஷ்னல் 25% வந்து இதுக்கு இந்த கன்சம்ஷனுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து 1.6.35 25% போட்டு போட்டிருக்காங்க, 1.27 பெர் யூனிட், ஓகேங்களா. நீங்கள் வந்து அதை பார்த்துங்க, அது போடும்போது இன்ட்டு இந்த கன்சம்ஷன் நைட் அவர், அதாவது பீக் அவர் கன்சம்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது, 34,118 அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒர்க் அவுட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கணும், பீக் அவர் கன்சம்ஷன் வந்து அடிஷ்னல் 25% சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க. அதே மாதிரி நைட் அவர், ஸோ நைட் அவரில் நீங்கள் கன்சம்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா எனர்ஜி, அதாவது இபி, அதாவது எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து 5% இன்சென்டிவ் மாதிரி கொடுக்குறாங்க, ரிபேட்டு. ஸோ எவ்வளோ கன்சம்ஷன் ஆகுதோ அதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5% வந்து உங்களுக்கு ரிபேட் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ எனர்ஜி சார்ஜஸில் உங்களுக்கு 5% வந்து பார்த்தீங்கன்னா 0.3175 பெர் யூனிட். ஸோ நைட் அவர் கன்சம்ஷன் இங்கே எவ்வளோ இருக்குது, 3000, அதாவது 32,033 இருக்கு இல்லையா யூனிட் கன்சம்ஷன் இங்கே, இதுக்கு இன்ட்டு அந்த ரீபேட், 5% ரீபேட் இருக்குல்ல யூனிட் சார்ஜில், அதை வந்து மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு 10,000 உங்களுக்கு இன்சென்டிவ் மாதிரி கிடைக்கும். ஸோ டோட்டல் சார்ஜஸில் இந்த 5% உங்களுக்கு, அதாவது டோட்டல் சார்ஜஸ்னா அந்த நைட் அவர் சார்ஜஸோட அமௌண்ட்டை வந்து இங்கே லெஸ் பண்ணிவிடுவாங்க, ஓகேங்களா. இதுதான் மைனஸில் அதை காமிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் 3 விஷயம் நீ முக்கியமானது தெரிஞ்சிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மற்றதெல்லாம் ஏதாவது இருக்கும், கமர்ஷியல் கன்சம்ஷன் இதுன்னா கமர்ஷியல் மீட்டர் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க, அதுக்கான யூனிட் வேறு 8 ரூபாய்க்கு மேலே இருக்கும் வச்சிங்களா. அதுக்கப்புறம் டெம்பரரி சப்ளை இதெல்லாம் வந்து இருந்ததுன்னா இந்த கம்பெனியில் அதெல்லாம் கிடையாது, அதனால் டோட்டல் மீதி இருக்கிற. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜி சார்ஜஸ் எவ்வளோ வந்திருக்கு, 7,40,101 வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ டிமாண்ட் சார்ஜஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ 350 பெர் கேவியே கிடையாது, இப்போ வந்து 562 பெர் கேவியே தான் இப்போ சார்ஜ் பண்ணின்னு இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த அது இன்ட்டு எவ்வளோ கன்சம்ஷன் ஆயிருக்கு, அதாவது இதில் வந்து பார்க்க வேண்டியது எம்டி சார்ஜஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா
இந்த சாங்ஷன் டிமாண்ட் இருக்கு இல்லையா, அந்த பர்மிட் 280 KVA சொல்லியிருந்தேன். அந்த 280 KVAல இது வந்து பாத்தீங்கன்னா 250 KVA 252 KVA இருக்கு. ஸோ 90%க்குள்ள இருந்ததுன்னா 90% எடுத்துப்பாங்க, எது ஹையரோ அது எடுத்துப்பாங்க. ஓகேங்களா, சப்போஸ் 90%க்கு மேல இருந்ததுன்னா அந்த டிமாண்ட் சார்ஜஸ் தான் வந்து கணக்கில் எடுத்துப்பாங்க. இது அது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ அந்த சார்ஜஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 82,200 வருது. ஸோ டோட்டல் டிமாண்ட் அண்ட் எனர்ஜி சார்ஜஸ் தான் கடைசியா நம்மளுக்கு பில் வருது, 8,28,301. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து டோட்டல் டிமாண்ட் அண்ட் எனர்ஜி சார்ஜ் 2-part tariff அப்படின்னு சொல்லுவாங்க, டிமாண்ட் அண்ட் எனர்ஜி சார்ஜ். ஓகே, இது புரிஞ்சுக்க வேண்டியது நீங்க. ஓகேங்களா, அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, 10th மீட்டர் ரெண்ட். இது மீட்டர் ரெண்ட் உங்களுக்கு வந்து போடுவாங்க நார்மலா, ஜிஎஸ்டி எல்லாம் இருக்கு அதுக்கு. ஓகேங்களா, சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னு போட்டு 18% அதில் போட்டுருவாங்க. அது வந்து 3,068. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய பெர்மிட்டட் டிமாண்டோட அதிகமாச்சுன்னா அதுக்கு வந்து அவங்க கண்டிப்பா ஒரு பெனால்ட்டி போடுவாங்க. அதே மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இந்த காலத்துல தான் போடுவாங்க. ஓகேங்களா, நீங்க மார்க் பண்றீங்களா அதுல. ஸோ அதாவது 12th அதுக்கப்புறம் 13th வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க, காம்பன்சேஷன் சார்ஜஸ் ஃபார் லோ பவர் ஃபேக்டர். ஓகேங்களா, பவர் ஃபேக்டரும் அதே மாதிரி பார்க்கணும் நீங்க. முக்கியமா வந்து பவர் ஃபேக்டர் வந்து இங்க போடல இல்லையா, அது அடுத்த ஷீட்ல இருக்கு. ஸோ அந்த பவர் ஃபேக்டர் வந்து 0.9க்குள்ள போகக்கூடாது, அதாவது 0.9 கீழே போகவே கூடாது. ஓகேங்களா, 0.9க்கு மேல இருக்கணும். ஒன்று 0.9 கீழே போச்சுன்னா உங்களுக்கு வந்து 1% வந்து சார்ஜ் பண்றாங்க. அதாவது உங்களுடைய கரண்ட் கன்சம்ஷன் சார்ஜ்ல வந்து 1% வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அது எவ்ரி 0.01 வந்து பவர் ஃபேக்டர் குறைய குறைய அடிஷ்னலா 1% ஆட் ஆகினே போகும் உங்களுக்கு பவர், அதாவது அந்த பெனால்ட்டி. ஓகேங்களா, இதே வந்து 0.85 0.75க்குள்ள பவர் ஃபேக்டர் ரெக்கார்ட் ஆயிருந்ததுன்னா 1.5% சார்ஜ் பண்ணுவாங்க. அதே பிலோ 0.75 பவர் ஃபேக்டர் இருந்ததுன்னா உங்களுக்கு 2% வந்து சார்ஜ் பண்ணுவாங்க பெனால்ட்டி, கரண்ட் கன்சம்ஷன் சார்ஜஸ் வந்து 2% சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதனால பவர் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வந்து என்னதான் 0.9க்கு மேலே மெயின்டைன் பண்ணா கூட ஆக்சுவலாக நீங்கள் பவர் ஃபேக்டர் 0.98 அட்லீஸ்ட் 0.9798 எடுத்துன்னு வந்தால் உங்களுக்கு நல்லது. இது வந்து டெய்லி ரீடிங் அப்போவே நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா தேவையில்லாத எனர்ஜி லாஸ் ஆகுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் லோ பவர் ஃபேக்டர் வந்தால் உங்களுக்கு ஏன் எனர்ஜி லாஸ் ஆகுன்றது நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அதனால பவர் ஃபேக்டர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க, தேவையில்லாத பெனால்ட்டியும் கட்ட தேவையில்லை, அதே நேரத்தில் எனர்ஜி லாஸும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ஒரு ஓனர் வந்து பார்ப்பார், இதை பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஓகேங்களா, யூஸ் பண்ணுற லோடால இந்த ஹார்மானிக்ஸ் வந்து அதிகமாக வந்து ஜென்ரேட் ஆகக்கூடாது. அதுவும் வந்து எக்ஸீட் ஆச்சுன்னா, அந்த லிமிட் எக்ஸீட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஹார்மானிக்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8%க்குள்ளே இருக்கணும். வோல்டேஜ் ஹார்மானிக்ஸ்னா டோட்டல் வோல்டேஜ் ஹார்மானிக்ஸ்னு வச்சுங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா 5%க்குள்ளே இருக்கணுன்றது நாம்ஸ். இப்போ எதாவது ரிவைஸ் பண்ணியிருக்காங்களான்றது தெரியல, ஒரு முறை செக் பண்ணிங்க. ஸோ அது வந்து ரெகுலராக மந்த்லி செக் பண்ணுவாங்க, இல்லைனாலும் எப்பாவது அவங்க செக் பண்ண நினைச்சாங்கன்னா வந்து செக் பண்ணும்போது அது எக்ஸீட் ஆகிருக்கூடாது. ஓகேங்களா, அப்படி எக்ஸீட் ஆயிருந்தனா அதுக்கு வந்து பெனால்ட்டி போடுவாங்க. ஓகேங்களா, அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இங்கே வந்து இந்த பில்லில் அந்த ஹார்மானிக்ஸ் வந்து எதுவும் கிடையாது. ஓகேங்களா, அதனால எதுவும் பில்லு போடல. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி டேக்ஸுங்க, இந்த எலக்ட்ரிசிட்டி 16 பாருங்கள், எலக்ட்ரிசிட்டி டேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் எனர்ஜி சார்ஜஸ்லேருந்து 5% எக்ஸ்ட்ரா போடுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து எலக்ட்ரிசிட்டி டேக்ஸு. ஓகே, டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த அசஸ்மெண்ட் அமௌண்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது இதுதான் வந்து டோட்டல் அமௌண்ட்டு, 8,72,803 தான் டோட்டல் பில்லு நம்ம வந்து கட்ட வேண்டியது, டோட்டல் பணம் வந்து நம்ம கட்ட வேண்டியது இபி பில். ஓகேங்களா, ஸோ இதை வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஸோ இங்கே வந்து நெட் டோட்டலி மீதிலாம் ஏதாவது இருந்தால் கூட அதில் வந்து செல்ஃப் ஜென்ரேஷன் டேக்ஸ் ஏதாவது இருக்குது, இல்லை வேறு ஏதாவது இருந்ததுன்னா இ டேக்ஸ் ஆன் கன்சம்ஷன் ஃப்ரம் ஐஎக்ஸ் தேர்ட் பார்ட்டி பவர் ஏதாவது வாங்குறீங்கன்னா அதெல்லாம் இங்கே வந்து ரெண்டாவது இது பண்ணிட்டு கேல்குலேட் பண்ணி கடைசியாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நெட் டோட்டல் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த நெட் டோட்டல் தான் உங்களுக்கு ஃபைனலாக நீங்கள் கட்ட வேண்டிய பில்லு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதில் வேறு ஏதாவது வந்து அமௌண்ட் டிடெக்டபிள் டியூ டு கோர்ட் கேஸ் ஏதாவது இருக்குது, இல்லை ஏதோ அட்வான்ஸ் சிசி ஏதாவது பே பண்ணியிருக்காங்க அதெல்லாம் டிடெக்ட் பண்ணி, அப்புறம் டேக்ஸ் கலெக்டட் சோர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னு வச்சுங்களா, டிடிஎஸ் ஏதாவது கட்டியிருந்தீங்கன்னா அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பேலன்ஸ் இருக்குது தான் இங்கே நெட் அமௌண்ட் பேயபிள்னு வருங்க. இது நல்லா புரிஞ்சுங்க, நெட் அமௌண்ட் பேயபிள்னு வருது இல்லையா, இந்த நெட் அமௌண்ட் பேயபிள் தான் உங்களுக்கு வந்து இங்கே கட்ட வேண்டியிருக்கும். அதாவது 8,72,803. ஓகேங்களா, இதுதான் வந்து பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு. சரி, இதெல்லாம் வந்து நீங்கள் இதுதாங்க ஹெச்டி பில்லோட 2nd ஷீட், அதாவது ஒர்க்கிங் ஷீட்டு அனெக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ 1st ஷீட்டில் இருக்கிற அந்த ரீடிங்லாம் இந்த ஒர்க் அவுட்டை பேஸ் பண்ணி தான் அங்கே பில் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்டி பில்ல நார்மலாக பார்த்தீங்கன்னா 5 slot இருக்குங்க, அது வர C1, C2, C3, C5 இருக்குது. ஓகேங்களா, இது வந்து 5 slot. ஓகேங்களா, ஸோ இந்த சி ஸ்லாட்டில் பாருங்கள், இதுதான் வந்து கிலோவாட் அவர்னு இருக்கா, அப்புறம் கேவிஐ அவர்னு இருக்குது, ஆர் கேவிஐ அவர்னு இருக்குது. நம்ம இந்த கிலோவாட் அவரும் கேவிஐ அவரும் வந்து டிவைட் பண்ணாவே உங்களுக்கு வந்து பவர் ஃபேக்டர் கிடைச்சிடும், அதை பேஸ் பண்ணி பில் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா, சரி, இந்த கிலோவாட் அவர் மட்டும் எடுத்துப்போம், அதுதான் வந்து இண்டஸ்ட்ரியல் எனர்ஜி கன்சம்ஷன், எனர்ஜி சார்ஜஸ் இதை பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. நீங்கள் இபி ரீடிங் எடுக்கும்போது அப்போது வந்து ஃபைனல் ரீடிங் அது. ஓகேங்களா, அதுதான் ஃபைனல் ரீடிங். ஓகேங்களா, இனிஷியல் ரீடிங் எடுத்து லாஸ்ட் மந்த் ரீடிங் எடுக்கும்போது எடுத்த இனிஷியல் ரீடிங்கை நம்ம ஃபைனல் ரீடிங்கை வந்து இனிஷியல் ரீடிங்காக ஆகிடும்.
ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது 281 இருக்குது இன்டு மல்டிபிளிகேஷன் ஃபேக்டர்னு இருக்குது சிடி ரேஷியோ பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. அதை அந்தந்த இண்டஸ்ட்ரி அதாவது அந்தந்த கம்பெனிக்கு மாறுபடும் சிடி பேஸ் பண்ணி. ஓகேங்களா, அதை விட்டுருங்க. இப்போ கன்சம்ஷனு, இந்த கன்சம்ஷன் எவ்வளோ வந்துருக்குது, 112780 வந்திருக்கா. இது வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். இந்த இப்போ இதெல்லாம் ஒர்க் அவுட் கரெக்டாக இருக்குது. நீங்கள் எடுத்த ரீடிங் டெய்லி நீங்கள் உங்கள் சைடு, அதாவது நான் இபி பில்லு ஒரு பக்கம் இபி மீட்டர் ரீடிங்கில் எடுத்தால் கூட நீங்கள் உங்கள் சைடு எடுக்கிற ரீடிங் இதெல்லாம் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துங்க. ஓரளவு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. ரெண்டாவது, இந்த ரீடிங் 112780 தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு வந்து பில் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதாவது 112780 இருக்கா பார்த்தீங்களா, இண்டஸ்ட்ரியல் கன்சம்ஷன். ஸோ இந்த 112780 அடுத்த பேஜில் இருக்கிற இந்த சி ஸ்லாட்ல கிலோவாட் ஹவர்ல இருக்கிற 112780 கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகேங்க. ஸோ இந்த கிலோவாட் எனர்ஜி சார்ஜஸ் வந்து கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லாட் C1. ஓகேங்களா, இந்த ஸ்லாட் C1 எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீக் அவர் C1 + C2. C1ன்றது பார்த்தீங்கன்னா 6 AM காலையில் பீக் அவர் வந்து 6 AM to 10 AM தான் மார்னிங் பீக் அவர். அந்த ரீடிங் பார்த்தீங்கன்னா 12705. அதே மாதிரி ஈவினிங் பீக் அவர் C2ன்றது பார்த்தீங்கன்னா ஈவினிங், அது வந்து பார்த்தீங்கன்னா 14159. இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பீக் அவர் கன்சம்ஷன் கிடைச்சிடும். ஸோ இங்கே பீக் அவர் கன்சம்ஷன் எவ்வளோ இருக்குது, 26865 இருக்குது. ஸோ இந்த ரீடிங் வந்து இந்த கன்சம்ஷன் வந்து இது ரெண்டு டோட்டல் C1ம் C2ம் டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பீக் அவர் கன்சம்ஷன் கிடைச்சிடும். அது கரெக்டாக போட்டிருக்காங்களான்றது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது C3. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா C3 விட்டுருங்க, அது வந்து நார்மல் அவர் சார்ஜஸ், அதை இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா நைட் அவர் ரீபேட் இருக்குல்ல C5, இந்த C5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். இந்த ரீடிங் இனிஷியல் ஃபைனல் ரீடிங்லாம் மைனஸ் பண்ணி கரெக்டாக இருக்கா கன்சம்ஷன் பாருங்க. இதில் வந்து எவ்வளோ இருக்குது கன்சம்ஷன், 32032. இதுதான் வந்து நைட் அவர் கன்சம்ஷன். இது வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் கரெக்டாக இருக்கான்றது பாருங்கள். இங்கே பாருங்கள், 32033 நைட் அவர் கன்சம்ஷன், 5% ரீபேட்டு கரெக்டாக போட்டிருக்காங்களான்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து. ஸோ இந்த ஷீட்டில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா டோட்டல் கிலோவாட் ஹவர் எனர்ஜி கன்சியூம் ஆனது எவ்வளோன்றது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், கரெக்டாக போட்டிருக்காங்களான்றது. ரெண்டாவது பீக் அவர் கன்சம்ஷன், மார்னிங் ஈவினிங் ரெண்டும் சேர்த்து டோட்டல் அந்த கன்சம்ஷன் கரெக்டாக தான் போட்டிருக்காங்களான்றது பார்த்துக்கலாம். C1 C2 டோட்டல் பண்ணாது வந்துடும். அதே மாதிரி C5ன்றது பார்த்தீங்கன்னா நைட் அவர் கன்சம்ஷன் எவ்வளோ ஆயிருக்குன்றத நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதை இந்த ஷீட்டில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. மூணாவது ஷீட்டு எதை பற்றி இருக்குன்னா டிமாண்ட் கால்குலேஷன் தான். ஓகேங்களா, ஸோ அதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே போட்டிருப்பாங்க, டிமாண்ட் கால்குலேஷன் போட்டே இருக்கும் அந்த ஷீட்டில். இதில் வந்து கோட்டா ஆர் சாங்ஷன் டிமாண்ட் எவ்வளோ இருக்குது, 280 KV இருக்குது. ஓகேங்களா, ரெக்கார்டட் எவ்வளோ இருக்குது, 224 KV இருக்குது. எவ்வளோ நாளைக்கு பில் பண்ணியிருக்காங்க, 31, டோட்டல் டேஸு 31 தான். ஓகேங்களா, ஸோ இந்த 280 KV ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதில் வந்து 90% வந்து கீழந்ததுன்னா கூட 90% தான் அவங்க வந்து பில் பண்ணுவாங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டட் டிமாண்ட் வந்து 224 KV தான் இருக்குது, ஆனால் 90% ஆஃப் சாங்ஷன் டிமாண்ட் எவ்வளோ, 252 KV. அப்போ எதை எடுத்துப்பாங்க, எது ஹையராக இருக்கோ அதான் எடுத்துப்பாங்க. ஸோ அப்போ 252க்கு வந்து இவங்க வந்து சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. அதாவது 252 KV இன்ட்டு இங்கே வந்து MD ரேட் 350 இருக்குது, இப்போ வந்து நமக்கு இருக்கிறது 562 KV. ஓகேங்களா, இப்போ இருக்கிற ரேட்டு, ஸோ அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட் வந்துடும், 82200 வந்துட்டு போகுது. ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து ஏற்கனவே அங்கே போட்டது தான் டேக்ஸ் கால்குலேஷன் ஒன்று போட்டிருப்பாங்க. டிமாண்ட் கால்குலேஷன் முடிஞ்சு போச்சு, அது டேக்ஸ் கால்குலேஷன். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆக்சுவல் எனர்ஜி சார்ஜஸ் வந்து டோட்டலாக எவ்வளோ வந்தது, 716153. அது ஒன்றா ஒன்று நம்பர் செக் பண்ணிங்க, இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குது, 716153. இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்க போகிறீங்க. ஓகேங்களா, இந்த 716153 இருந்ததுன்னா அதுக்கு வந்து பீக் அவர் சார்ஜஸ் எவ்வளோ, இது எல்லாம் டோட்டல் போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது, 750273 வருது. ஓகேங்களா, இதில் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்டட் டிமாண்ட் சார்ஜஸ் அதையும் ஆட் பண்ணுவாங்க, 78400. ஸோ எல்லாம் டோட்டல் போனால் டேக்ஸபிள் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 8,28,673 வந்து டோட்டல் டேக்ஸபிள் அமௌண்ட். ஸோ எலக்ட்ரிசிட்டி டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 5% சார்ஜ் பண்ணுவாங்க, அதை நீங்கள் புரிஞ்சுங்க. ஸோ இந்த அமௌண்ட்லேருந்து தான் நீங்கள் வந்து 5% சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது இது கரெக்டாக இருக்கான்னு ஒன்று பார்த்துங்க, இந்த அமௌண்ட்டில் 5% இருக்கான்னு பாருங்க, கரெக்டாக இருக்கும், 41,433 இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து டேக்ஸபிள் அமௌண்ட், 5% எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் பே பண்ணி ஆகணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு இ டேக்ஸ்னு ஒன்று இருக்கும், பழசு ஏதாவது கட்ட வேண்டிய பேலன்ஸ் இருந்தால் கூட இதில் ஆட் பண்ணிடுவாங்க. இல்லை செல்ஃப் ஜென்ரேஷன் எதாவது பண்ணுறீங்க, டிஜியில் அது எதாவது டேக்ஸ் இருந்தால் கூட அதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணி வைப்பாங்க. ஓகேங்களா, ஸோ டோட்டலாக இ டேக்ஸ் எவ்வளோன்றது இதில் வந்து போட்டிருப்பாங்க இந்த ஷீட்டில். அதாவது டிமாண்ட் கால்குலேஷனும் போடுவாங்க, இ டேக்ஸும் போடுவாங்க இந்த மூணாவது ஷீட்டில். ஓகேங்களா, மூணாவது ஷீட்டு இதில் வந்து அடிஷ்னலாக வந்து நம்ம திருப்பும் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம் இந்த ஒவ்வொரு ஸ்லாட்லேயும் வந்து என்ன சார்ஜஸ் ஆயிருக்கு அப்படின்றது. ஓகேங்களா, இப்போ கன்சம்ஷன் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டோட்டலு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா C24 வந்து 112780 இது ஏற்கனவே பார்த்தோம் அது கரெக்டாக இருக்குது. C1ல எவ்வளோ கன்சியூம் ஆயிருக்கு அப்படின்றது தான். C1ன்றது மார்னிங் பீக்கு 6 AM to 10 AM, அதே மாதிரி C2ன்றது பார்த்தீங்கன்னா 6 PM to 10 PM இப்படி இருக்குது.
ஸோ C3 C4ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் பீக் அவர்ஸ் ஓகேங்களா, இதை பற்றி நீங்கள் மீதி இருக்கிற அவர்ஸ்லாம் அது வந்து கணக்கில் வந்துடும் ஓகேங்களா. ஸோ C5ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் அவர் கன்சம்ஷன் 3 to 0 3 நம்ம ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இது ஒரு முறை செக் பண்ணிக்கலாம், கிராஸ் வெரிஃபிகேஷன் மாதிரி தான். ஸோ நெட் இண்டஸ்ட்ரியல் கன்சம்ஷன் வந்து இங்கே பார்க்க வேண்டியது தான் ஓகேங்களா. ஸோ வேறு ஏதாவது லாஸ் கேஸ் ஏதாவது இருந்தால் கூட இங்கே தேர்ட் பார்ட்டி பவர் இங்கே எடுத்துருந்தீங்க, கேப்டிவ் பவர் இதெல்லாம் இங்கே வந்து இதெல்லாம் வந்து இங்கே சொல்லுவாங்க. டோட்டலாக ஒரு சம்மரி மாதிரி இது ஓகேங்களா. ஸோ இந்த ஷீட் ஜஸ்ட் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், இந்த ஷீட்டில் ஃபர்தராக எதுவும் தேவையில்லை. இதில் வந்து முக்கியமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பவர் ஃபேக்டர் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேவிஹெச் எவ்வளோ இருக்குன்னு இருக்குது, ஆர்கேவிஹெச் எவ்வளோன்னு இருக்குது ஓகேங்களா. ஸோ இது வந்து பவர் ஃபேக்டர் நம்ம தெரிஞ்சு கிலோவாட் ஹவர் டிவைடட் பை கேவிஏ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து 0.97 வருதான்றது நம்ம தெரிஞ்சிக்கலாம். அது இல்லாமல் பவர் ஃபேக்டர் அங்கே ரெக்கார்டும் ஆயிருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த கிலோவாட் ஹவர் ரீடிங்கும் அப்புறம் கேவிஏ ரீடிங்கும் டிவைட் பண்ணினா கூட உங்களுக்கு பவர் ஃபேக்டர் வந்துடும் ஓகேங்களா. அது ஞாபகம் வச்சுங்க நீங்கள். இது வந்து அஞ்சாவது ஷீட்டுங்க. இது வந்து மீட்டர் ரெண்ட் எவ்வளோன்றது இதில் போட்டிருப்பாங்க, அது மட்டும் ஜஸ்ட் பார்த்துங்க கரெக்டாக போட்டிருக்காங்களான்னு. அது தவிர வேறு எதுவும் டிசிஎஸ் டீட்டெயில்ஸு இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ் எதாவது இருந்தால் அடிஷனலாக போடுவாங்க ஓகேங்களா. அவ்வளோதாங்க இந்த ஹெச்டி பில்லு 1 இயர் டேரிஃபில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கூட பெல் நோட்டிஃபிகேஷனும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.